ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கிட்டத்தட்ட இந்தியாவோட மிக பழமையான ஒரு அணையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேயர்களே பார்த்து ஆச்சரியப்பட்ட அணையாக தான் இது இருக்குது. நேரம் நீங்கள் எல்லாம் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அது எந்த அண்ணன்? ஆமாங்க, நம்ம கரையானோட கலனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ரெண்டு வீடியோவில் கரையானை பற்றி பேசியிருப்பேன். இந்த வீடியோவில் அவர் கட்டின கலனை பற்றி தான் பார்க்க போகிறோம். கலனை இந்த அணையை கட்டுறதுக்கு மிக மிக முக்கியமாக காரணமாக இருந்தது பார்த்திங்கன்னா நம்ம காவேரி தான். கிட்டத்தட்ட காவேரி வந்து இப்போ காவேரியால் பல லட்ச பயிர்கள் வந்து நல்லா செழிப்பாக இருக்குது. ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த காவேரியால் கிட்டத்தட்ட பல பயிர்கள் வந்து வெள்ளத்தில் வந்து முழுகி வீணாக போயிருக்கு. இதுக்கெல்லாம் என்ன பண்ண தெரியாமல் அந்த காவிரியில் ஓரத்தில் அந்த மக்கள் வந்து நிறைய பேர் கொஞ்சம் கஷ்டத்தில் இருந்தாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம கரையான சோழன் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். அந்த டைமில் பார்த்திங்கன்னா இவர் வந்து ரொம்ப சிறப்புமிக்க அரசராக இருந்தார். கிட்டத்தட்ட பேர் புகழ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வீரமிக்க எல்லா அரசரும் இவர் தான் வந்து மக்களே வந்து அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய அரசராக பார்த்துக்கிட்டு இருந்த டைமில் பார்த்தீங்கன்னா அதே போல் பருவமழை ஸ்டார்ட் ஆகுது. இந்த பருவமழை ஸ்டார்ட் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா அதே போல் காவேரியில் வெள்ளம் வந்து இந்த பயிர்கள் வீணாக போகுது. இதே மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லா அரசரும் போல் இவரும் அப்படி தான், அதாவது என்ன இவரும் இருக்கிறப்ப இதே மாதிரி தான் நடக்குது, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு. இது வந்து கரிகால சோழனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்துச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா வச்சிங்கன்னா வந்து காவிரியில் வந்து ஒரு தடுப்பணை கட்டுறது வந்து அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை. அதுக்கான மெயின் காரணம் என்ன பார்த்திங்கன்னா வினாடிக்கு 2 லட்சம் கனடி தாண்டி தண்ணி அங்கே வரது தான். அதாவது இப்போ உள்ள காலத்திலேயே கிட்டத்தட்ட எக்கச்சக்க தடுப்பணை இருக்கல. இந்த டைம்லேயே பார்த்திங்கன்னா காவிரிலேருந்து இருக்கு எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் 2.5 லட்சம் கனடி தாண்டி வரைக்கும் தண்ணி வந்திருக்கு இந்த டைம். ஆனால் ஒரு வேளை அப்போ உள்ள காலகட்டம் கிட்டத்தட்ட 2.5 வருஷம் முன்னாடி நான் சொல்கிறேன், அப்போலாம் பார்த்திங்கன்னா ஒரு தடுப்பணை இல்லை. அது இல்லாமல் அப்போல்லாம் பருவநிலையெல்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி மாறிட்டே இருக்கும். சில டைம் மழை பெய்யும், சில டைம் மழை பெய்யாது. இந்தமாரி இருக்கு டைமில் அப்போ காவிரியில் எந்த அளவு தண்ணி வேகமாக வந்திருக்கும் நினச்சி பாருங்களேன். அதில் வந்து தடுப்பணை கட்டுறது வந்து அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை. இதனால் மிகப்பெரிய சிந்தனையில் இருக்காரு நம்ம கரிகால சோழன். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா காவிரி பூப்படினும், அதாவது நம்ம பூம்புகாரி பிறகு அதை தான் நம்ம காவிரி பூட்டணும்னு சொல்கிறோம். அந்த கடற்கரையில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆழ்ந்த சிந்தனை இருக்காரு. ஆக நம்ம எப்படி தடுப்பணை கட்டுறதுன்ட்டு, அதாவது காவிரி முடிகிற இடமானது அங்கே தான் காவிரி வந்து கடலில் கலக்குறது அந்த இடத்த பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கடலில் வந்து அவர் கால் வந்து தொட்டு தொட்டு போது கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவருக்கே தெரியாமல் அவர் கால்கள் பார்த்திங்கன்னா மண்ணில் மூடுது. இதை பார்த்தோன்னே அவர் தன்னோட குதிரை ஏறி வேகமாக போயிட்டு அங்கே ஒரு அவசர அவையை கூட்டுறாரு. அந்த அவசர அவையில் பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் அந்த மிக மிக பெரிய பொறியாளர்கள்லாம் வந்து சேர்க்குறாரு. அவங்கள்ட்ட சொல்கிறாரு நம்ம காவிரியில் வந்து நிச்சயமாக ஒரு தடுப்பணை கட்ட போகிறோம். இதை கேட்ட எல்லாருமே கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிறாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கும் தெரியல, ஏன்னா வந்து ஒரு கல் நம்ம காவிரியில் வந்து ஒரு தடுப்பணை கட்டுறதுங்கிற ஒரு எளிதான விஷயம்லாம் அவங்களுக்கும் தெரியுது. அதுக்கப்புறம் சொல்கிறாரு அதுக்கு நம்ம பயன்படுத்தப்பட்ட திட்டம் தான் பார்த்தீங்கன்னா மண்ணறிமான தத்துவம். அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காவேரியில் வந்து நம்ம வந்து ஒரு தடுப்பணை கட்டப்படுறதுக்கு பதிலாக வச்சுன்னா ஒரு திசை மாற்ற கருவி போல் ஒரு நம்ம ஒரு அணையை கட்டப்படுறோம்னு சொல்கிறது. கேட்டோன்னே வந்து எல்லாம் குழப்பமாகுது. என்னென்ன காரணம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தடுப்பணைன்னு பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா அந்த தடுப்பணை எந்த ஆற்றுல இருக்கோ அந்த ஆறு பார்த்திங்கன்னா வச்சிங்கன்னா நல்லா செழிப்பாக இருக்கும், தண்ணி அதிகமாக எனி டைம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் நம்ம இப்போ கட்டப்படுறது பார்த்திங்கன்னா இதனால் மற்ற ஆறுகள் பயனுடையதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு எல்லாமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது வந்து சாத்தியமானு கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து கனடாவும் நடக்காத விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இருக்கிறது யார் நம்ம கரியானாச்சே எல்லாத்தையும் நடத்தி காட்டுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு தடுப்பணை கட்டுறது வந்து அவ்வளோ எளிதான விஷயம். ஃபஸ்ட் நம்ம இடம் பொருள் ஏவன்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் பார்க்கணும். ஒரு நல்ல இடத்த அவங்க தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு அவங்க தேர்ந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா திருச்சி அருகில் உள்ள போதூர் வட்டத்தில் உள்ள கல்லணை, அதாவது தோகர் கிராமத்தில் அந்த கல்லணை அமைஞ்சிருக்கு. ஆனால் இப்போ எல்லாருமே அது கல்லணை தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த முக்கம்பல் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி என் கொள்ளிடம் வந்து ரெண்டாக பிரியும். இதுக்கு இந்த ரெண்டு ஆறுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா திருவரங்கம் ஆற்றுத்தீவு உள்ளது. இது கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம கல்லணங்கிற இடத்துல வந்து சேருது. அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா நம்ம காவேரி 4 ஆறாக பிரியுது. அதாவது உள்ளாறு, புதாறு, வெண்ணாறு, காவேரி அதான் 4 பிரியுது. ரைட் வடதுபுறமாக இது பிரியுது. லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா நம்ம கொள்ளிடம் பிரியுது. இந்த இடத்துல தான் அவர் வந்து இந்த பாலத்தை கட்டணும் முடிவு எடுக்கிறாரு. இதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சாவூர் நாகப்பட்டினம் சைடு உள்ளது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பார்த்திங்கன்னா மேடான பகுதியில் இருக்குது. நம்ம கொள்ளிடம் பார்த்திங்கன்னா தாழ்வான பகுதியில் இருக்குது. இதனால் வெள்ள காலங்களில் மட்டுமே தஞ்சாவூர் பகுதிக்கு தண்ணி போகுது. அதாவது இந்த 4 ஆற்றில் தண்ணி போகுது. இதனால் அதிகப்படியான தண்ணி போகிறதுனால பயிர்கள்லாம் நீரில் முழுகுது. மற்ற வெள்ளம் இல்லாத காலம் பார்த்திங்கன்னா மழை பெய்யாத டைம்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி கம்மியாக போகிற டைம் வச்சு எல்லா தண்ணியுமே கொள்ளிடத்தில் போகுது. இந்த இடத்துல போது நம்ம ஒரு அணையை கட்டினா தான் நல்லது அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுக்கிறது. அதனால தான் அந்த இடத்துல ஒரு கல்லணை கட்ட ஆரம்பிக்கிறது. இந்த கல்லணை கட்டுறதுக்கு ஒரு விதமான பசையை தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது களிமண்ணில் செஞ்ச ஒரு விதமான பசை. இந்த பசை என்ன பசைன்னு இது வரைக்கும் யாராலுமே கண்டுபிடிக்க ஆச்சரியமாக இருக்குங்க. ஏன்னா வந்து இப்போலாம் ஒரு பசைன்னு சொன்னாலும் நம்ம ஒட்டுற பசை, அதாவது ஃபெபிக்கால்னு சொல்லுவோம், இந்த பசை கூட வச்சிங்கன்னா தண்ணியில் ஒட்டாது. அப்படியே நம்ம ஒட்டியிருந்த பசை கூட தண்ணியில் வச்சோம்னு நம்ம கை ரிமூவ் ஆகிடும். ஆனால் பார்த்திங்கன்னா தண்ணியிலே ஒட்டுறாமே ஒரு பசையை பேர் களிமண்ணை வச்சு கண்டுபிடிக்கலாம் நம்ப முடியாங்க. அதை வச்சு தான் கண்டுபிடிச்சது ஒட்டியிருக்காரு. அதாவது ஒரு பாறாங்கல்ல நல்லா பசையை தடவி தண்ணியில் தள்ளுறாங்க. அதை தொடர்ந்து இன்னொரு கல்லையும் தள்ளுறாங்க. அந்த ரெண்டு கல்லும் ஒட்டியிருக்காங்க. அது போல் பல கல்லை தள்ளியே அதில் தண்ணியோட நீர் மட்டும் குறையுது. அதுக்கு மேலே தான் நம்ம இந்த கல்லணையே கட்டியிருக்காது. இதாங்க நம்ம கல்லணையை கட்டினதுக்கு தொழில்நுட்பமே. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இவர் கல்லணை கட்டி முடிகிறாரு. இந்த கல்லணையோட சிறப்பு என் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் பார்த்துங்க. இது வந்து கொஞ்சம் கையை பார்த்துங்க, அப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும். அதாவது பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் இது வந்து நம்ம காவேரி 4 பிரியும்னு சொன்னால் இங்கே கொள்ளிடம் இருக்குது. இதுதான் வந்து நம்ம தஞ்சாவூர் பகுதியில் வந்து நம்ம காவேரி பயணிக்கிற திசை பார்த்திங்கன்னா மேடான பகுதி. இங்கே கொள்ளிடம் இருக்குது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக வர டைம் மட்டும் பார்த்திங்கன்னா வச்சிங்களேன் தண்ணியெல்லாம் இங்கே போகுது. அதனால் வெள்ளப்பெருக்கு அதிகமாக ஏற்படுது. தண்ணி வராத டைம், அதாவது கம்மியாக டைம் தண்ணி வரப்போ பார்த்தீங்கன்னா மேடான
கேடான பகுதிங்கிறக்கா தண்ணி எல்லாத்தையுமே இந்த தாழ்வான பகுதியான கொள்ளிடத்தில் வருது. இதனால் நம்ம இங்கே ஒரு தடுப்பணை கட்ட முடிவெடுக்கிறது. இங்கே ஒரு தடுப்பணை கட்டினாலும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், இங்கே உயரமான பகுதியில் இருக்கிற நம்ம காவேரி சைடு பார்த்தீங்கன்னா வச்சிங்களா தண்ணி போகாமல் இருக்கல. அப்போ இங்கே ஒரு தடுப்பணை கட்டினாலும் தண்ணியோட நீர் மட்டும் உயருதுங்க. நீர் மட்டும் உயர 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 இடம் மேடான பகுதியும் வருது. மேடான பகுதிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா தண்ணி கொஞ்சம் அவங்க மேடான பகுதி உயர்த்தவும் பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா எல்லா தண்ணியும் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி சொன்னா நாலு ஆறு சொன்னா அந்த இடத்துல பிரியுது. இது பிரிஞ்சு இப்படி போயிடுது. அதே டைம் வெளில வர டைம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அணை அடைக்கிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா வரத்தில் என்ன தேங்கி தலைவன பகுதி நம்ம கொள்ளிடத்தில் வருது. இதுதாங்க கல்லணையோட மெயின் சிறப்பு. ஓகேவா, அதனால தான் வந்து ஒரு மிகப்பெரிய சுற்றுலாத்தலமாக நம்ம கல்லணை மாறி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோ தேடுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் என்ன வீடியோ போடணும் கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க.